நண்பர்களே, நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து எங்கள் ஊர் தான், மயிலாடுதுறையில் தான் நான் இருக்கேன். இதுதான் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இந்த ஊருடைய தல வரலாறை பற்றி சொல்கிற ஒரே சிற்பம் இருக்குது. இதுதான் கோவில் வாசல்லே இந்த சிற்பம் இருக்குது. அதாவது வந்து மயில் வடிவம் கொண்ட பார்வதி தேவி வந்து சிவனை வழிபடுற சிற்பம் இது. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. மொத்த ஊரோட வரலாறு அதான் மயில் ஆடும் துறைன்னு சொல்லுவாங்க. துறைனா காவேரி படுகை இருக்கு பார்த்திங்களா, அது அதில் வழிபட்ட காரணத்தினால மயில் ஆடு துறைன்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது. இது மயில் வந்து இறைவனை வழிபடுற சிற்பம் அது. இந்த கோவிலோட வாசல்லே பார்த்திங்கன்னா அந்த கோபுர வாசல்லே கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கணக்கான சிற்பங்கள் இருக்குது. அதில் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்களேன், இது வந்து தட்சிணாமூர்த்தி. அதாவது இது ஆலமரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஆலமரம் அவர் உட்காந்துருக்குற அந்த சிற்பம். இது எல்லாமே தத்ரூபமாக அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. என்னங்கய்யா புதுமை சித்திர பார்த்தேன், இப்போ என்ன விளக்கம் சொல்கிறேன் சிலையை பற்றியும்? ஓரளவுக்கு சிற்பம் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுதோ அதை சொல்கிறேன். எந்த ஊர் பாட்டு? நான் எந்த ஊர் தான் மக்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே நல்லா கவனிங்க. இது முருகன் சிலை, முருகன் சிற்பம், மூணு தலை கொண்ட சிற்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி எல்லா சிற்பங்களும் மேலே இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, மேலே உள்ள சிற்பத்தை கவனிங்க. இது வந்து கிருஷ்ணன் வந்து அந்த பாம்பை காளிங்க நர்த்தனம்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிற்பம், அவர் காலில் வந்து அந்த பாம்பு நிற்கிது பார்த்திங்களா, அது வந்து காளிங்க நர்த்தனம். துவாரபாலகர்கள் மாதிரி இந்த அந்த வாசலில் ரெண்டு பேர், சிவனுக்கு வாசல்கள் ரெண்டு பேர் இருப்பாங்களா, அவங்க அவங்க இது அதே மாதிரி அந்த பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே இரண்டு பேர் வந்து பில்லு விடுறது மேல் வருஷம் பார்த்தீங்களா, அது வந்து ராமாயணத்தை கம்பேர் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி இங்கே நல்லா கவனிச்சிங்களா, இங்கே இந்த சிற்பத்தை நல்லா கவனிச்சிங்க, ஒரு கையில் அந்த மல்லித்த செய்கிற அந்த கதை மாதிரி உள்ள இது மகாபாரத்தில் உள்ளதாக கூட இருக்கலாம். ஏன்னா தெரியல, பீமன சாரஸ் அப்படி தான் சண்டை போடுவாங்க அந்த காலத்தில், இதாக கூட இருக்கலாம். அதேமாதிரி இங்கே பாரு, ஒரு ஆண் வந்து ஏதோ உடுக்கை மாதிரி அதை ஒன்று அடிக்கிறான், பக்கத்தில் ஒரு பெண் நடனம் ஆடுற மாதிரி. இந்த மாதிரி கோவில் வாசலே, கோபுர வாசலே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதனால கவனிச்சிங்கன்னா நிறைய பொருள் படும். இது வந்து யாழி. இது யாழிக்கு யாழி மேலே கால் வச்சிருக்கிறது வந்து இறைவன். இந்த இறைவனை சுற்றி ஒரு பாம்பு வடிவம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து சுற்றி சுற்றி போட்டுருக்கு. இதுதான் அந்த அமைப்பு. இது எதை குறிக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இது நாகர்கள் மாதிரியான சிற்ப சிலைகள்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது கவனி. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனி. இந்த சிற்பத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து துர்க்கை தேவி மாதிரி தான் இருக்காது. ஒரு ரெண்டு ஒரு காலம் வந்து மேலே தூக்கியிருக்காங்க பாருங்க. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கவனி. வாசல்லே நிறைய சிற்பங்கள். அதேமாதிரி ராமர், கோதண்ட ராமர், ராமரடி சிற்பம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா, கை காட்டுற பார்த்தீங்களா, அந்த சில பேர் தான் தோணியப்பர். அதுதான் நான் சீர்காழியில் காட்டின இது. சீர்காழி மாடக்கோவில் தோணியப்பர்னு ஒரு சமையல் பார்த்துருப்பீங்க, அதுதான் தோணியப்பர். ரொம்ப மேலே இருக்கிறதுனால காட்ட முடியல.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு பேர் குதிரையில் சண்டை போடுற மாதிரி. போட்டிருக்காங்க அதேமாரி, இது வந்து பைரவராக இருக்க வாய்ப்பு. பைரவர் அதேமாரி அங்கே அந்த மேல் கடைசியில் வந்து ராமரும் சரி ராமர்ங்க பாருங்கள், சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற அந்த வானரங்க சண்டை ரெண்டும் மேலே அப்படிப்பட்டு நிறைய கோவில் அந்த சிற்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து யாருன்னு எனக்கு சரி தெரியல, இது வந்து அரச அரசியரா இல்லை இறைவன் இதுவையை பிடிக்குதான்னு தெரியல. ஆனால் அதற்கு நேர் எதிர்த்தவள பைரவரை தான் இருக்குது நிப்பாட்டியிருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அது கதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தக்ஷன் இருக்காருல்ல, தக்ஷன் வந்து அந்த கூப்பிட்ட யாகத்தில் வந்து சிவபெருமானுக்கு கூப்பிடாத காரணத்தினால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது பார்வதி தேவி அதை மீறி போயிடுவாங்க. அந்த காரணத்தினால வந்து இது பார்வதி தேவி அது போன காரணத்தினால இங்கே மயிலாமான்னு மாதிரி சபிக்கிற மாதிரி கதை வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க அந்த படித்துறை இப்போ இருக்கக்கூடிய காவிரி படித்துறையில் வந்து சாபம் நீங்கி மயில் வடிவம் எடுத்து ஆடினதாக சொல்கிறாங்க. அதுதான் மயிலாடுதுறை. இது வந்து மயூரநாதர், அதாவது கல்வெட்டில் வந்து மயிலாடுதுறை உடையார்ன்னு இந்த கோவில் இறைவன் பேர் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்பக்கத்தில் தான் ஐயாரப்பர் கோவில் இருக்குது. அதை நான் ஏற்கனவே காணொலி சொல்லியிருப்பேன். அது வந்து ஐயாரப்பர் கோவில். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, 18 சித்தர்களில் குதம்பை சித்தருங்கிற சித்தர் வந்து இந்த கோவிலில் விநாயகர் சன்னதியில் தான் அடக்கமாக இருக்கார். அவர் அங்கே தான் ஜீவஸ்கர் சமாதி அடைஞ்சிருக்கார். அதையும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நடராஜர் வந்து கௌரி தாண்டவம் நடந்த சபையில் இருக்கார். கௌரி தாண்டவம் நடந்த சபைன்னு சொல்கிறாங்க. அதை கௌரி அப்படின்னா இறைவி, கௌரி தாண்டவம் நடந்த சபை. அதேமாரி பொதுவாக இந்த வேல் வாங்குவாங்கள்ல, சூரசம்ஹாராணிக்கு வேல் வாங்குவாங்கள்ல, அது வந்து தாய்கிட்ட தான் வந்து முருகன் வாங்குவார். அதாவது முருகன் வந்து பார்வதி தேவி கிட்ட தான் வாங்குவார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா சிவன்கிட்டேருந்து வாங்குற மாதிரி செய்கிறாங்க. அது ஒன்று. அதேமாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐயாரப்பரில் ஒரு மன்னிக்கணும், திருவையாறில் ஒரு ரெண்டு பேர் வாழ்ந்தாங்க, நாதசர்மா அனவித்யாம்பிக்கைன்னு இருவர். அவங்க வந்து இந்த கோவில் மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் கோவிலில் வந்து நாதசர்மா வந்து அடக்கமானார். அது அவருக்கு உண்டான லிங்கம் அங்கே இருக்குது. இது இந்த கோவில், அதாவது ஐயா மயூரநாதர் கோவில். இந்த கோவிலில் அபயாம்பிகை, அதாவது இறைவி சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கும், அதில் ஒரு லிங்கம் இருக்கும், அது அனவித்யாம்பிக்கைன்னு கூறப்படுது. அந்த அனவித்யாம்பிக்கை சிவலிங்கத்துக்கு சேலை உடுத்துகிறாங்க, ஏன்னா அவங்க பெண் தானே. அதனால் அந்த இது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது, சிவலிங்கத்துக்கு சேலை உடுத்துகிற ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான். ஸோ அதுமாதிரி இது ஒரு ரொம்ப அதிக சிறப்பு கொண்ட ஊர். அதேமாரி கல்வெட்டு வந்து 16 கல்வெட்டு எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் 16 கல்வெட்டு படி எழுக்கப்பட்ட காரணத்தினால இங்கே என்ன ஏது இருக்குது, ஒரு கல்வெட்டு கூட எல்லாமே எல்லாம் துடைக்கப்பட்டிருக்கு. படி எடுத்த காரணத்தினாலேயே என்ன தெரில, எல்லாத்தையும் போட்டு வார்னிஷ் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. பல தடவை இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், நான் ஒரு முறை கூட அந்த கல்வெட்டு பார்த்தது கிடையாது. ஸோ எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வேறு
வேறு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அது குதம்பை சித்தர் உள்ளது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சார் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாறு இருக்குது அவ்வளோதான். இது வந்து இந்த கோவிலோட குளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒரு சிற்பங்களை வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா நோட்டர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு கதைகள் புரியும். அதை வச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சதுக்க பூதம் இருக்குது பாருங்கள். இது சதுக்க பூதம். இந்த கோவிலில் எல்லா இடத்துலையுமே இந்த மயில் வந்து சிவனை வழிபடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கேயும் இருக்கு. இதேமாரி பேரலாங்கோவில்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோவிலையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து தரேன், வந்து தரேன், வந்து தரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க இது கற்றளி கோவில் தான். இது வந்து முழுக்க முழுக்க கற்றளி கோவில். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஏலூர் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை. அதேமாரி வந்து இந்த கோவில் வந்து ஐந்து வள்ளல் தலங்களில் ஒன்று. மூவலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு ஊர் சொல்லுவாங்க, மூவலூர், பெருஞ்சேரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க மயிலாடுதுறை வள்ளலார் கோவில், அடுத்து வந்து விலநகர். இந்த நாலு இதையும் சுற்றி இந்த கோவில் வந்து இந்த இதுவும் ஒரு வள்ளல் கோவில் சொல்கிறாங்க. மொத்தம் ஐந்து வள்ளல் கோவில் இருக்குது. மயிலாடுதுறை சுற்றி நாலு வந்து எல்லைப்புறமாக இருக்குது, அதான் ஐந்து வள்ளல் தலங்கள்னு சொல்கிறாங்க. அதில் இது ஒன்று. அதேமாரி ஆடல் அரசன்னு சொல்லப்படக்கூடிய நடராஜருக்கு ஏற்ற கோவிலுங்கிறதுனால வருஷம் வருஷம் மயிர நாட்டியாஞ்சலி இங்கே கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். இங்கே இது இது வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த என் ஊர் தான் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹிந்தியே இருக்குது பாருங்கள், ஹிந்தி எழுத்து இருக்குது பாருங்கள். இது நான் பலமுறை சொல்லிட்டேன், இன்னும் மாற்றாமலே வச்சுருக்காங்க. கொஞ்சம் மாற்றலாம், நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இந்த இங்கே என்ன எழுதியிருக்காங்களோ அந்த ஹிந்தி எழுத்துக்கு நேராக அங்கே தமிழ் எழுத்து எழுதுனா சரி, தமிழ் எழுத்து எழுதுனா சரி, ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஹிந்தி எழுதிடுச்சா வரவங்களுக்கு என்ன புரியும், இது யார் செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு புரியும். இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, பரமாச்சாரிய சிவயோகீந்திர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரமாச்சாரிய சிவயோகீந்திரன்னு ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. புரியாதவங்களுக்கு அது எப்படி புரியும்? அது நீங்கள் இது இது இங்கே பாருங்க, திருவாவூர் ஆதீனம்ங்கிறதையும் எழுதியிருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து எழுத்து இருக்குது, இங்கே 22 தனக்கு இப்படிலாம் இருக்குது, எல்லாம் சரி. இப்படி இருந்தால் மற்றவங்களை எப்படி இங்கே இருக்குது, ஸ்ரீலஸ்ரீலாம் இருக்குது, என்னத்த சொல்கிறது? இங்கே தமிழ் இருக்குது, அது வரைக்கும் ஒருத்தர் சந்தோஷம்தான். இருந்தாலும் ஏன் இங்கே ஹிந்தியை கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய கேள்வி. சரி, இது இது வந்து முதல் பகுதியாக இருக்கட்டும். இது வெளிப்புறத்தில் சிற்பங்கள் சொல்லிட்டேன். இப்போ வெளி பக்கத்தில் உள்ளதும் அப்புறம் உள் பக்கத்தில் உள்ளதையும் மூன்று பகுதியாக செய்யும். இது முதல் பகுதியாக இருக்கட்டும்.